காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான கலாச்சார தொடர்பை புதுப்பிக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ள காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் மக்களவை தொகுதியான வாரணாசியில் சுமார் ஒரு மாத காலம் நடைபெற்று வந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நிறைவடைந்துள்ளது. காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான பழமையான தொடர்புகளை மீண்டும் புதுப்பிக்கும் வகையில் மத்திய அரசு சார்பில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிறைவு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழாவில் உரையாற்றிய அமைச்சர் அமித்ஷா, காசி தமிழ் சங்கமம் ஒரு தொடக்கம் என்றும், பிரதமரின் முயற்சியால்தான் இது சாத்தியமாகி பன்முகத்தன்மை கொண்ட இந்தியா ஒன்றுபட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் என்னோடு மேடையில் அமர்ந்திருக்கும் மக்களால் அதிகம் விரும்பப்படும் உத்தரப்பிரதேச முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்களே, என்னுடைய நண்பரும் கடந்த ஒரு மாத காலமாக பிரதமரின் காசி தமிழ் சங்கமம் என்ற யோசனையை நனவாக்க தன்னுடைய அமைச்சகத்தின் மூலமாக பாடுபட்டதோடு நில்லாமல் இந்த நிகழ்ச்சியின் முழு ஏற்பாட்டையும் செய்த மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களே, மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு ஜி கிஷன் ரெட்டி அவர்களே, தமிழ்நாட்டின் மாண்புமிகு ஆளுநர் ரவீந்திர நாராயண் ரவி அவர்களே, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை, மீன்வளம், கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர், தமிழக அரசியல் தலைவர் திரு எல் முருகன் அவர்களே, பாரதிய பாஷா சமிதியின் தலைவர் திரு சம்மு கிருஷ்ண சாஸ்திரி அவர்களே, தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பணிகளை சுறுசுறுப்புடன் செய்து வரும் திரு கே அண்ணாமலை அவர்களே, காசி இந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் சுதீர் குமார் ஜெயின் அவர்களே, சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குனர் டாக்டர் வி காமகோடி அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளே, குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்று ஒரு வகையில் பிரதமர் திரு மோடி அவர்களின் காசி தமிழ் சங்கமம் பற்றிய தொலைநோக்கு கற்பனையின் பூரண ஆகுதி நடக்கிறது. ஆனால் நான் இங்கே சொல்ல விரும்புவது என்னவென்றால், இது பூரண ஆகுதி அல்ல, அதாவது இது முடிவல்ல, ஆரம்பம். இந்திய பண்பாட்டின் ஓர் உயர்ந்த சிகரங்களான தமிழ்நாட்டின் பண்பாடு, தத்துவம், மொழி, கலை, அறிவு, உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட காசியின் பன்னாட்டு பாரம்பரியம் ஆகிய இரு சிகரங்களின் சந்திப்பின் தொடக்கம் இது. இங்கிருந்து புதிய பாதை தொடங்குகிறது. இத்தகையதோர் முயற்சி சுதந்திரம் அடைந்த உடனேயே செய்யப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் செய்யப்படவில்லை. நாடு நீண்டகாலம் அடிமைப்பட்டு கிடந்தபோது நமது கலாச்சார ஒற்றுமை, நம் நாட்டின் வேற்றுமைகள், நமது பல்வேறு தனித்தனி கலாச்சாரங்களின் உள்ளே பொதிந்திருக்கும் ஒன்றுபட்ட பாரதத்தின் ஆன்மாவை மறைக்க முயற்சிகள் நடந்தது. அதனை மீண்டும் உயிரூட்ட வேண்டிய அவசியம் இருந்தது.
சுதந்திரத்திற்கு பின்னர் உடனேயே இத்தகைய முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பல ஆண்டுகளாக இந்த முயற்சி நடைபெறவில்லை. என்னுடைய மகிழ்ச்சி என்னவென்றால், சுதந்திரத்தின் இந்த அமிர்த பெருவிழா காலத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்திய கலாச்சார ஒற்றுமையை மீண்டும் உயிர்ப்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இதற்காக பிரதமருக்கு என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்தியா பல பண்பாட்டு கூறுகளை கொண்ட ஒரு நாடு. பலவிதமான பழக்க வழக்கங்கள், பலவிதமான மொழிகள், பலவிதமான கலைகள் உள்ள நாடு. ஆனால் அனைத்திற்கும் மத்தியில் இந்த கலாச்சாரம், மொழி, கலை, பேச்சு மொழிகள், இலக்கணம், நாகரீகம் இவை அனைத்தின் மையத்தில் நாம் பார்த்தோமானால் அவற்றின் ஆன்மா ஒன்றுதான். அதுதான் இந்த பாரத திருநாட்டின் ஆன்மா. நண்பர்களே, இதனால்தான் உலக நாடுகளின் வரலாற்றை ஆய்வு செய்கின்ற அறிஞர்கள் கூறுகிறார்கள், உலகில் பல நாடுகள் புவி அமைப்பு சார்ந்து உருவாக்கப்பட்டுள்ளன, ஆனால் ஒரே கலாச்சார அடிப்படையில் உருவானது நம்முடைய பாரத திருநாடு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரே கலாச்சார அடிப்படையில் உருவான நாடு என்பதால் இந்தியா ஒரு புவி கலாச்சார நாடு, மற்றும் நமது ஒற்றுமையின் அடிப்படை நமது கலாச்சாரங்கள். நண்பர்களே, மிக நீண்ட காலமாக நமது கலாச்சாரங்களை இணைக்கும் இந்த இரு பண்பாடுகளை இணைக்கும் முயற்சி நடைபெறவில்லை. இதனை திரு மோடி அவர்கள் காசி தமிழ் சங்கமம் மூலமாக செய்து காட்டியிருக்கிறார்கள். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த முயற்சி வரும் காலங்களில் காசி தமிழ்நாட்டின் சங்கமம் மட்டுமல்லாமல், வடக்கு தெற்கின் சங்கமம் மட்டுமல்லாமல், இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளையும் பண்பாடுகளையும் இணைக்கும் ஒரு வெற்றிகரமான முயற்சியாக மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நண்பர்களே, நாம் வரலாற்றை பார்த்தோமானால் ஆதிசங்கரர் தெற்கிலிருந்து இங்கே காசிக்கு வந்து பிரம்மசூத்திரத்திற்கு உரை எழுதினார். அதை பற்றி காசியில் உள்ள பண்டிதர்களோடு விவாதித்தார். அவருக்கு பின்னர் இந்த இரண்டு பண்பாடுகளையும் இணைக்கும் முயற்சியை பிரதமர் மோடி அவர்கள் எடுத்திருக்கிறார். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த முயற்சி இதோடு முடிவடையாது, இங்கிருந்து தொடங்க உள்ளது. நண்பர்களே, சுதந்திரத்திற்கு பின்னர் ஒரு நேரம் வந்தது. அப்போது தேசத்தின் கலாச்சார ஒற்றுமைக்கிடையே விஷத்தை கலக்கும் முயற்சி செய்யப்பட்டது. பலவித கொள்கைகளால், பலவித வழிகளால் நாட்டின் ஒற்றுமையை குலைக்க முயற்சி நடந்தது. ஆனால் இப்போது நேரம் வந்துவிட்டது. ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்ற நிலையை உருவாக்க நேரம் வந்துவிட்டது. நமது நாட்டின் பண்பாட்டை இணைப்பதன் மூலம் அந்த நேரம் வந்துவிட்டது. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி இந்திய திருநாட்டின் இரண்டு பெரும் பண்பாடுகளை, தமிழ்நாட்டின் பாரம்பரியம் மிக்க கலாச்சாரத்தை காசியின் கல்வி கலாச்சாரத்தோடு இணைக்கும் ஒரு பாலமாக உள்ளது. இதிலிருந்து இந்தியாவின் பண்பாட்டு மறுமலர்ச்சி உருவாகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த ஒரு மாத கால நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து 2500 மேற்பட்ட எண்ணிக்கையில் தமிழகத்தின் பல்வேறு பிரிவினர் இங்கு வந்துள்ளனர். அரசின் கணக்குப்படி 10,000 தமிழ் சான்றோர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ளனர். தமிழகத்திலிருந்து வந்திருந்த விருந்தினர்களை காசி நகரத்தைச் சேர்ந்த 1.5 லட்சம் பேர் மனமகிழ்ச்சியோடு வரவேற்றதை தமிழகத்திலிருந்து வந்திருந்தவர்கள் மறக்க மாட்டார்கள் என நான் நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி இளையராஜாவின் அற்புதமான இசையோடு தொடங்கியது.
பரதநாட்டியம், கரகாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், சிலம்பம் ஆகிய தமிழ்நாட்டின் கலைகள் வட இந்தியாவில் உள்ள இந்த காசியில் நடத்தி காட்டப்பட்டன. இது காசியோடு நின்றுவிடாது. அலக் அலக் பிரகார்கி அபிவியக்தியோக்கோ உத்தர் பாரத் கே வித்யா கே தாம் பர் மஞ்ச் மிலா ஹே ஔர் மே ஆப்கோ பதானா சாஹ்தா ஹூம் யே சிர்ஃப் காசி தக் சிமித் நஹீ ரஹா. நான் இன்று அகமதாபாத்திலிருந்து வருகிறேன். அங்கே என்னை பத்திரிகையாளர்கள் நீங்கள் காசி தமிழ் சங்கமத்திற்கு செல்கிறீர்களா என கேட்டார்கள். நான் ஆம் என பதில் சொன்னேன். அப்போது அந்த பத்திரிகையாளர்கள் திரு மோடி அவர்களின் இந்த முயற்சி பாராட்டத்தக்கது என சொன்னார்கள். நண்பர்களே, தர்மேந்திர பிரதான் அவர்களும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் என்னிடம் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். தமிழகத்தின் அனைத்து உணவு பண்டங்களும் இங்கே காசி மக்கள் விருப்பத்தோடு வாங்கி உண்டார்கள் என்றும், அதே போல காசி நகரத்தின் சாட் வகைகளை தமிழக விருந்தினர்கள் விருப்பத்தோடு வாங்கி உண்டார்கள் என்றும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் தர்மேந்திர பிரதான் அவர்களும் என்னிடத்திலே சொன்னார்கள். இந்த காசி சங்கமம் நிகழ்ச்சியில் ஆன்மீக, பண்பாடு, கட்டடக்கலை, இலக்கியம், வணிகம், கல்வி, கலை, நாட்டியம், இசை, மொழிகள் ஆகியவற்றின் வல்லுநர்கள் இணையும் ஒரு மேடையை இந்த காசி தமிழ்ச்சங்கமம் தந்துள்ளது. காசி தமிழ்ச்சங்கமத்தினால் முழு வட இந்தியாவிற்கும் தமிழ் மொழி உலகிலேயே மிக பழமையான மொழிகளில் ஒன்று என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த மேடையில் பரதநாட்டியம் நடைபெற்றதை பார்த்தபோது இங்கே வந்துள்ள மக்கள் மனதில் ஒரு விஷயம் தோன்றியிருக்கும். பரதநாட்டியம் நாம் தினமும் பார்க்கிறோம், அது தமிழகத்திலிருந்து வந்ததா என்ற எண்ணம் எழுந்திருக்கும். இவ்வாறு தமிழகத்தின் பண்பாடு பற்றிய பல செய்திகளை இந்த நிகழ்ச்சி மூலம் இந்த மக்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் தமிழகத்திற்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் தமிழகத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். தமிழகத்தின் சகோதர சகோதரிகளே, வாருங்கள், இந்த முழு பாரதமும் தங்களை இதயபூர்வமாக வரவேற்க காத்திருக்கிறது. வடகிழக்கு பகுதிகளிலிருந்து குஜராத் வரை, குஜராத்திலிருந்து மேற்கு வங்கம் வரை, மேற்கு வங்கத்திலிருந்து கேரளம் வரை, இந்த மாபெரும் நாட்டை, ஒற்றுமை மிகுந்த நாட்டை காண வாருங்கள் என எனது தமிழக சகோதரர்களை வரவேற்க இதயபூர்வமாக இந்த நாடு காத்திருக்கிறது. நண்பர்களே, நான் இன்று ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நம்பிக்கை, அன்பு இரண்டினையும் வலுக்கட்டாயமாக வரவழைக்க முடியாது. ஒருவரிடமிருந்து நம்பிக்கையை பெற வேண்டுமானால் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒருவரிடமிருந்து அன்பை பெற வேண்டுமானால் அவர் மீது அன்பு செலுத்த வேண்டும். இன்று இந்த காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி காசி தமிழகம் இரண்டிற்கும் இடையே நம்பிக்கை, அன்பு இரண்டையும் உருவாக்கியிருக்கிறது. இது இந்த சுதந்திரத்தின் அமிர்த பெருவிழா காலத்தின் ஒரு மிக பெரிய பரிசு. நண்பர்களே, புதிய கல்விக் கொள்கையில் பிரதமர் மோடி அவர்கள் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் மூலமாக இந்த நாட்டின் ஆன்மீக கௌரவத்தை, இந்த நாட்டின் ஞான பரம்பரையை, புதிய தொழில்நுட்பத்தை கற்று உலக அளவில் போட்டியிடப் போகும் நமது மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு பல ஏற்பாடுகளை செய்துள்ளார். இந்த புதிய கல்விக் கொள்கையின் ஆன்மா என்னவென்றால், நமது மொழிகள், நமது தாய்மொழி, நமது மொழிகளின் கௌரவம், மரியாதை. எனவே பிரதமர் மோடி அவர்கள் கல்வி தாய்மொழி வாயிலாகவே கற்றுத்தரப்பட வேண்டும் என தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நமது கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களின் தலைமையில் அவருடைய கடுமையான உழைப்பின் காரணமாக புதிய கல்விக் கொள்கை இப்போது ஆரம்ப பள்ளி நிலை வரை கொண்டு செல்லப்பட்டுள்ளது. நான் இந்த மேடையில் இருந்து மீண்டும் ஒருமுறை தமிழக அரசிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தமிழகத்தில் மருத்துவக் கல்வி,
தொழில்நுட்ப கல்வி சட்டக்கல்வி ஆகியவை தமிழ் மொழி வாயிலாக வழங்கப்பட வேண்டும் இதனை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் இதனால் தமிழ் மொழி மேலும் வலுவடையும் முடிவில் நண்பர்களே நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் இங்கே வந்திருக்கும் என்னுடைய தமிழ் நண்பர்கள் இங்கிருந்து ஒரு சொம்பு கங்கை நீரை கொண்டு செல்லுங்கள் ராமேஸ்வரத்தில் ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் ராமேஸ்வரத்திலிருந்து கடல் மண்ணை கொண்டு வாருங்கள் இங்கே மீண்டும் வந்து கங்கை நதியில் அதனை கரையுங்கள் நானும் இங்கிருந்து கங்கை நீரை கொண்டு வந்து ராமேஸ்வரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வேன் என உங்களுக்கு உறுதி கூறுகிறேன் உங்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள் நான் மீண்டும் ஒருமுறை என் தமிழக சகோதர சகோதரிகளுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள் காசி மட்டுமல்ல இந்தியா முழுவதையும் வந்து பாருங்கள் இந்த தேசிய ஒற்றுமை உணர்வில் இணையுங்கள் வணக்கம் நமஸ்கார் ஹர ஹர மகாதேவ் சென்னி தன்னில் வாழும் ஈடில்லாத மங்கையை தேசமெங்கும் புண்ணியத்தை பூசும் எங்கள் கங்கையை வாசம் கொண்ட மலர்களோடும் வாரணாசி மாலையை காசி தன்னில் காண்பவர்க்கு காலம் தொல்ல இல்லையே வேகமாக ஓடும் நீரில் வேதமாய் விரிந்திடும் ஏகமான சப்தம் யாவும் ஓமென புரிந்திடும் நாகமான அணிகள் பூடும் நாதனான நாயகன் பாகமான நீரில் மூழ்க தேகமும் மருந்திடும் தங்கும் நூறு யோஜனைகள் தொலைவிருந்த யோகியர் கங்கை கங்கை என்று சொல்ல காத்திருந்து ஏற்றமாய் இங்கிருந்தழைத்த போதும் ஏக்கம் போக்கும் தாயன மங்கை நாவில் ஏற்றவன் மகத்துவத்தில் ஏற்றுவார் தலைமொழித்த ஈசன் என்று புலையனான ஈசனை விலகுமாறு சொன்னதை வீற்றிருந்து கண்டவள் கலகமான லீலை மூலம் காட்சியான தத்துவம் அலையடித்து நின்றவள் அகன்றிடாத சாட்சியே நீரு பூசும் செய்வரும் நீலமாலி நண்பரும் வீறு கொண்ட சாக்தரும் வேறுபாடு இன்றியே தேரு கங்கை நீரில் மூழ்க தேயும் அந்த வேதமே ஆறு மூலம் ஆத்துமத்தில் நிற்கும் ஞான போதமே ததம் 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 என பதம் பதித்து பாய்ந்திடும் விதந்த நெல் வினைகளின் விதைகளை பிளக்கிறார் மதம் சினம் மனம் தனில் மாசு சேர்க்கும் பொய்களை விதம் சிதைக்கும் ஆற்றலால் ஆன கங்கை பொய்கையே காசி மட்டும் வாசம் செய்யும் காரிகையா இல்லையே தேச மண்ணின் அடியிலோடும் நீரனைத்தும் கங்கையே காசி மட்டும் வாசம் செய்யும் காரிகையா இல்லையே தேச மண்ணின் அடியிலோடும் நீரனைத்தும் கங்கையே ஊசலற்ற பாரதத்தின் பூரணத்தை பாடிடும் சாசனத்தை சாற்றுமாறு இல்லை இல்லை இல்லையே